வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள வெள்ளை புலி உடல்நல பரிசோதனை மேற்கொள்ள சென்ற பராமரிப்பாளரை தாக்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடமிருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ரஞ்சித். சென்னை அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரிய பூங்காவில் பல்வேறு விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு விலங்குகளுக்கு ஊழியர்கள் அமைக்கப்பட்டு அந்த ஊழியர்கள் அந்த விலங்குகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த ஊழியர்கள் மூலமாக விலங்குகளுக்கு அந்த உடல்நல பாதிப்பு மற்றும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் உடனுக்குடன் பூங்கா நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள சூழ்நிலையில் நகுலம் என்ற வெள்ளைப்புலி இருக்கிறது. அந்த வெள்ளைப்புலிக்கு உடல் பரிசோதனை மேற்கொள்வதற்கான சிறிய கூண்டில் அடைக்கப்பட்டது. அந்த சிறிய கூண்டில் அடைக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் மேற்கொண்டிருக்கும் போது ஊழியர்கள் ஒருவர் மட்டும் செல்லையா என்றவர் அருகில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த விலங்கு மாதிரி எடுக்கப்பட்ட போது அந்த விலங்கானது அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்து உள்ளது. அதனை அடுத்து அந்த பூங்காவில் உள்ள ஊழியர்கள் அந்த கூண்டை சரியாக அடைக்காததால் அங்க இருக்கக்கூடிய செல்லையா என்ற ஊழியரை தாக்கி இருக்கிறது. இதனை அடுத்து சுதாரித்துக் கொண்ட செல்லையா அங்கிருந்து தப்பித்து வெளியே சென்றிருக்கிற அருகாமையில் இருந்த ஊழியர்கள் அந்த வெள்ளைப்புலி இருக்கக்கூடிய அந்த நகுலன் அந்த மற்றொரு கூண்டை அடைத்து அந்த புலியை தப்ப விடாமல் சென்றிருக்கிறார்கள். அந்த மருத்துவ பரிசோதனை மேற்பட்ட போதுதான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் செல்லையா நலமுடன் இருப்பதாகவும் சிறு காயங்களுடன் தான் அந்த கோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று விரைவில் அவர்கள் வீடு திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விலங்குகள் இருந்தாலும் தற்போது அந்த புலியை அந்த மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள பொழுதுதான் இந்த சம்பவமாக நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் அந்த பூங்காவில் மேலும் அந்த கண்காணிப்பு பணிகளும் அதே போல் அந்த புலிகளை வேறுதும் வரும் காலங்களில் இது போன்ற சம்பவம் நடைபெறாத வகையில் பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பூங்கா நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித்.